ஹாய் கைஸ், எல்லாருக்கும் வணக்கம். நான் உங்கள் கணேஷ் காந்தி. பொதுவாக இந்த உலகத்திலேயே நம்மளை பெத்த அப்பா அம்மா இருக்காங்க இல்லையா, நம்மளுடைய பேரண்ட்ஸ் இருக்காங்க இல்லைங்களா, அப்பா அம்மா, அவங்கள பெத்தவங்க, அதுக்கு மேலே இல்லை இந்த உலக கடவுள் யார் எடுத்தாலும் நமக்கு சந்தோஷத்தை நிரந்தரமாக கொடுக்க முடியாது. ஓகேங்களா, அந்த சந்தோஷத்தை நமக்கு நிரந்தரமாக கொடுக்கக்கூடியவர்கள் தான் இந்த காமெடி ஆர்டிஸ்ட், காமெடியன்ஸ். ஓகேங்களா, அவங்க மூலியமா இந்த சேல்ஸ், இந்த வியாபாரத்தை நம்ம எப்படி படுத்த போறோம், எப்படி பயன்படுத்த போறோம் அப்படிங்கறத தான் இந்த வீடியோல நம்ம பார்க்க போறோம். இப்ப நம்ம விஷயத்துக்கு போகலாம். காமெடி அப்படிங்கறது எப்பவுமே ஒரு மனசை எதுக்கு பயன்படுத்துறாங்க அப்படின்னா, 95% அவங்க மனசை டைவெர்ட் பண்றதுக்காக, கோபமா இருக்கிறவங்களை சிரிக்க வைக்கிறதுக்கும் டென்ஷன் ஆனவங்களை டைவெர்ட் பண்றதுக்காக மட்டும்தான் காமெடியை பயன்படுத்துவாங்க. அதாவது ஒருத்தர் திசை திருப்புறதுக்கு பயன்படுத்துகிற ஒரு பார்ட், ஒரு டெக்னிக்கு தான் இந்த காமெடி அப்படிங்கிறது. ஓகேங்களா, அந்த காமெடியை நான் சேல்ஸில் எப்படி யூஸ் பண்ணலாம் அப்படின்னா, பொதுவாக ரெண்டு இடங்களில் நம்ம பயன்படுத்துவோம் காமெடியை பொறுத்த வரைக்கும். ஃபர்ஸ்ட் ஒன்று, நமக்கு அதாவது அந்த பர்சன், அந்த கஸ்டமருக்கு பிடிக்காத ஒரு விஷயம் இருக்க சொல்ல அவர் மைண்டை நம்ம பக்கம் டைவெர்ட் பண்ணுறதுக்கு பயன்படுத்துவோம். உதாரணத்துக்கு நம்ம இப்ப எடுக்கிற பிரசன்டேஷன், இப்ப நீங்க ஸ்லைட்ஸ்ல ஒரு பிரசன்டேஷன் எடுக்கிறீங்க, அவருக்கு பிடிக்கல அந்த காமெடி, அந்த பிரசன்டேஷன் பிடிக்கல, அவர் தூங்கக்கூடிய ஸ்டேஜுக்கு போயிட்டு தூக்கம் வருது அவருக்கு. ஓகேங்களா, அப்போ நான் அவர் மைண்டை டைவெர்ட் பண்ணணும் அப்படின்னா நான் என்ன பண்ணுவேன், உடனே காமெடி கொடு, ஒரு சின்ன காமெடி மாதிரி சொல்லி எல்லாரையும் சத்தத்தையும் கிரியேட் பண்ணுவோம், எல்லாரையும் சிரிக்க வச்சுக்கோங்க. ஸோ என்ன சிரிக்க சொல்றோம், அவரும் நிறைய சிரிக்க ஆரம்பிச்சுவார். ஸோ அப்போ அவர் லிசன் பண்ணுவார். நம்ம சொல்ற காமெடி எப்படி இருக்கணும்னா, அந்த பொருளோட ஒத்து போற மாதிரி இருக்கணும், அந்த பிரசன்டேஷனோட ஒத்து போற மாதிரி இருக்கணும். ஒரு சில பாத்தீங்கன்னா காமெடி சென்ஸ்ல, நீங்க இந்த வடிவேல் படங்களை பாத்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும், அங்க ஒரு பிரசன்டேஷன் கொடுப்பாங்க, தூங்காம இருக்கிற மாதிரி ஒரு பிரசன்டேஷன்ல லிங்க் பண்ணுவாங்க அந்த ஆர்டிஸ்டோட வடிவேல் கூட பாத்தீங்கன்னா சிரிப்பாரு. ஸோ அந்த மாதிரிக்கு ஒரு டாபிக்ஸ் அந்த ஸ்லைட்ஸோட நீங்க லிங்க் பண்ணுவீங்க. எப்படின்னா அது ஒத்து போற மாதிரி இருக்கணும்னு வச்சுக்கோங்களேன். அந்த காமெடி எனக்கு இப்ப நான் உங்ககிட்ட பிரசன்டேஷன் கொடுக்க சொல்ல எனக்கு அந்த லிங்க்ஸ் வரல. ஸோ அந்த லிங்க்ஸை நீங்க கேதர் பண்ணி எடுத்துட்டு போவீங்க. ஓகேங்களா, செகண்ட் ஒன்னு அவங்க மைண்ட்ல நம்மளை ரிஜிஸ்டர் பண்றதுக்காக. ஓகேங்களா, அவங்க மனசுல நம்ம அவருடைய ட்ரிக்ஸ், ப்ராடக்டோ இல்ல ப்ராஜெக்டோ வந்து பதியணும். அதுக்கு காம்பினேஷன்ஸ் நம்ம கொஞ்சமா பயன்படுத்துவோம். ஓகேங்களா, இந்த காம்பினேஷன்ஸை நம்ம அதிகமாகவும் யூஸ் பண்ண முடியாது, கம்மியாகவும் யூஸ் பண்ண முடியாது. ஏன் அப்படின்னா, அதிகமாக யூஸ் பண்ணீங்கன்னா நீங்கள் ஒரு ஜோக்கர் ஆகிடுவீங்க அந்த இடத்துல. ஒரு ப்ராடக்ட் ஹோல்டராகவோ இல்லை ஒரு சேல்ஸ் பர்சனாகவோ இல்லை ஒரு ஓனராகவோ உங்களால் காட்ட முடியாது. ரொம்ப காமெடி பண்ணீங்கன்னா உங்ககிட்ட டிசிஷன் அத்தாரிட்டிக்கு அவங்க வரமாட்டாங்க. ஓகேங்களா, ஏன்னா காமெடி பர்சனுக்கு டிசிஷன் எடுக்க தெரியாது. ஓகே, செகண்ட் ஒன், நம்ம அடுத்த விஷயத்துக்கு போகலாம். இப்போ இந்த காமெடியை பொறுத்த வரைக்கும் ரெண்டு விதமாக நம்ம பிரிக்கலாம், எப்படி காமெடி பண்ணுறது அப்படிங்கிறது. கேரக்டர் பார்த்தீங்கன்னா ரெண்டே கேரக்டர் தான் காமெடியை பொறுத்த வரைக்கும். ஒன்று, சாரி, மூணு கேரக்டர் தான். மூணு கேரக்டரில் ஃபர்ஸ்ட் கேரக்டர் யாருன்னு பார்த்தீங்கன்னா, இந்த வடிவேலு, சந்தானம், விவேக் இவங்கெல்லாம் இருக்காங்க பாருங்க. அதாவது இன்னொருத்தரை கிண்டல் பண்ணுறது, இன்னொருத்தரை கலாய்க்கிறது, கலாய்ச்சி காமெடியை கிரியேட் பண்ணுறாங்க இல்லைங்களா, அது ஃபர்ஸ்ட் டைப் ஆஃப் காமெடி. செகண்ட் காமெடி டைப் ஆஃப் காமெடி என்னன்னா, தன்னை தானே இன்சல்ட் பண்ணிக்கிறது, தன்னை தானே வருத்தி பேசுறது. இப்போ வடிவேலு பார்த்தீங்கன்னா என்ன மட்டும்தான் ஈஸியா அடிச்சிடுறீங்க அப்படிங்குறாரு. செந்தில் பாத்தீங்கன்னா சும்மா அடி வாங்கிக்கிட்டே இருப்பாரு, அதுதான் அவருடைய காமெடி கேரக்டர் ஆச்சு. ஓகேங்களா, இது எல்லாமே ரெண்டு கேரக்டர், இந்த ஃபர்ஸ்ட் கேரக்டர், செகண்ட் கேரக்டர். தேர்ட் கேரக்டர் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, இது எதுவுமே கிடையாது. அதாவது பொதுவா ஒரு ஜென்ரலான ஒரு டாபிக் வச்சு காமெடி சென்ஸ் பண்றது. உதாரணத்துக்கு தாமு பாத்தீங்கன்னா, காமெடி தாமு இருக்கார் இல்லையா, அவரோட காமெடி சென்ஸ். சார்லி இருக்கார் இல்லையா, அவரோட காமெடி சென்ஸ். வடிவேல் கிட்ட 75% இந்த மாதிரி கேரக்டர் இருக்கும். ஓகேங்களா, ஒரு உண்மையான ஒரு காமெடி சென்ஸ் டைப்ல தான் போகும், புரியுதுங்களா. ஸோ அந்த சென்ஸ் தான் நீங்க யூஸ் பண்ணணும். அந்த தேர்ட் கேரக்டர் சொன்ன பாருங்க, அந்த தேர்ட் கேரக்டர் தான் நீங்க யூஸ் பண்ணணும். ஃபர்ஸ்ட் கேரக்டர், செகண்ட் கேரக்டர் நீங்க யூஸ் பண்ண முடியாது. ஓகேங்களா, ஏன்னா உங்க கஸ்டமரையும் நீங்க கிண்டில் பண்ண முடியாது, உங்க கஸ்டமருக்கு அகெயின்ஸ்டாவும் உங்க கஸ்டமர் ஃப்ரெண்டையும் நீங்க கிண்டில் பண்ண முடியாது. இது ஃபர்ஸ்ட் டைப். செகண்ட் டைப் கேரக்டர் தான் உங்களை நீங்களே இன்சல்ட் பண்ணிக்கிறது. நீங்க ஒரு ஓனரா இருக்கீங்கன்னா நீங்க உங்களையா ஒரு இதுவா பேச முடியாது, டிஸ்கவுண்ட் பண்ணி பேச முடியாது இல்லைங்களா. ஸோ இந்த இடத்துல நீங்க இதையும் பாத்துக்கணும். ஸோ தேர்ட் கேரக்டர் டைப் ஆஃப் கேரக்டரை பயன்படுத்தி ஒரு சின்ன சின்ன காமெடி மூலியமாக தான் நீங்கள் உள்ளே இன்வால்வ் ஆக முடியும். ஓகேங்களா, இது எதுக்கு அப்படின்னா, உங்களுடைய
ப்ரெசன்டேஷன் டைமை குறைச்சிக்கலாம்னு வச்சுக்கோங்களேன். நீங்கள் 5 நிமிஷம் பேச வேண்டிய இடத்துல ஒரு 3 நிமிஷத்தில் ப்ராஜெக்டாக முடிக்கலாம். அதாவது மீதி 2 நிமிஷம் நீங்கள் பேசாமையே அந்த 2 நிமிஷத்துக்கு தேவையான அவங்க மனசில் நீங்கள் ஈஸியாக பதிஞ்சிருவீங்க. ஓகேங்களா? அவங்க இந்த காமெடி மூலிமா நீங்கள் அவங்க மனசில் ஈஸியாக பதிய முடியும். உங்கள் ஃபேஸை அவங்க பார்த்துருவாங்க. நீங்கள் காமெடி பண்ணிங்கன்னா ஈஸியாக அவங்க ஃபேஸை பார்த்துருவாங்க. ஓகேங்களா? அந்த காமெடிக்கு அவ்வளோ பவர் இருக்குது. ஸோ அந்த காமெடியை அளவாக பயன்படுத்துனீங்க அப்படின்னா சேல்ஸில் உங்களால் ஈஸியாக சக்ஸஸ் பண்ண முடியும். இது சேல்ஸ்னு இல்லை, எல்லா இடத்துலையுமே பயன்படுத்தலாம். பொய்க்கு எவ்வளோ பலம் இருக்கோ உண்மைக்கு எவ்வளோ பலம் இருக்கோ அதே மாதிரி இந்த காமெடிக்கும் பலம் அதிகம். ஓகேங்களா? பிரச்சனையை உருவாக்குறதுக்கோ பிரச்சனையை மறைக்கிறதுக்கோ எல்லாத்துக்குமே இந்த காமெடியை நம்ம பயன்படுத்த முடியும். ஓகே, ஆல் தி பெஸ்ட், பை.